கோமாளித்தனமாக பேசக்கூடிய திரு எச் ராஜா. ஏதாவது ஒண்ணு கிடைக்காதா, ஏதாவது ஒண்ணு கிடைச்சா அதை வச்சு நம்ம ஒரு அரசியல் பண்ணி ஏதாவது ஒண்ணு பேசணும், அப்பதான் மீடியால நம்மளை காட்டிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி நம்ம பீகாரி எச் ராஜாக்கு இது பொறுக்கல. நம்ம ஆலயங்களில் சமஸ்கிருதம் தான் கட்டாயம் சொல்றீங்க. சமஸ்கிருதம் எங்களுக்கு தெரியல சார். தமிழகத்தில் பிறந்த ஆரியர்கள் பிராமணர்கள் கூட என் தாய்மொழி தமிழ்னு சொல்ல சொல்ல அவங்கள சொல்ல மாட்டாங்க. எச் ராஜா சொல்றாரு, துக்ளக் காட்சி செய்யறாராம். யாரு? தமிழ்நாட்டில் நம் தலைவர் தளபதி அவர்கள் துக்ளக் காட்சி செய்யறாராம். எச் ராஜா, நீயே ஒரு நம்பர் ஒன் கோமாளி, சர்க்கஸ் கோமாளி, தமிழக அரசியலின் கோமாளி, இந்திய அரசியலினுடைய கோமாளி. இன்னும் உனக்கு ஒண்ணுதான் நடக்கல, நீ தெருவில் போகும்போது உன் பைத்தியம் முத்தி போய் சின்ன பசங்கள்லாம் உன்னை இன்னும் கல்லால் தான் அடிக்கல, அது விரைவில் நடக்கும். வழக்கமாக கோமாளித்தனமாக பேசக்கூடிய பாஜகனுடைய முன்னாள் தேசிய செயலாளர் திரு எச் ராஜா, அவர் ஏதாவது ஒன்று உளறிக்கொண்டிருப்பார், அது உங்களுக்கும் தெரியும். இப்போ நேற்றைக்கு ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். என்னவென்று கேட்டால், நடைபெறுகிற திராவிட முன்னேற்றக் கழகத்தின் மக்களின் ஆட்சியில் நமது மாண்புமிகு தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் அனைத்து ஆலயங்களிலும் தமிழில் அர்ச்சனை செய்யப்படும் என்று சொல்லி அந்த திட்டத்தை தொடங்கிவிட்டார்கள். இப்பொழுது அனைத்து ஆலயங்களிலும் 2 நாட்களாக தமிழில் அர்ச்சனை செய்யப்படுகிறது. ஒரு மிகுந்த மகிழ்ச்சியான திட்டம். நமக்கு புரியாத ஒரு மொழி, அந்த மொழி யாருடைய தாய்மொழியும் கிடையாது, நம்முடைய இந்து மத கடவுள்கள் பேசிய மொழி என்று ஆரியர்கள் சொல்கிறார்கள். அதற்கு எந்த ஒரு சான்றிதழ் கிடையாது. அப்படியே இருந்தாலும் கூட அந்த மொழி யாருக்கும் புரியாது. அந்த மொழியை படித்திருக்கக்கூடியவர்கள், கோயிலே பூஜை செய்யக்கூடிய ஐயர் ஐயங்கார்கள், அவர்களுக்கு மட்டும்தான் தெரியும் சமஸ்கிருதம். எனவே அந்த சமஸ்கிருதம் என்பது அறிவாளிகளுக்கு மட்டும்தான் தெரியும். அது பிராமணர்கள், பெரிய சாதியிலே பிறந்தவர்கள், ஆதிக்க ஜாதியிலே பிறந்தவர்கள் மட்டும்தான் அந்த மொழியை படிக்க முடியும் என்று எச் ராஜா போன்றவர்கள், மதுவந்தி போன்றவர்கள் எல்லாம் சொல்வார்கள். ஆனால் அந்த சமஸ்கிருதத்தில் பண்டித் என்று சொல்வார்கள், பிராத்தமிக் என்று சொல்வார்கள், இந்தியில பிராத்தமிக் என்று சொல்வார்கள், சமஸ்கிருதத்தில் பண்டித் என்று சொல்வார்கள், சமஸ்கிருதத்தை அரைத்து குடித்தவர்கள் என்று சொல்வார்கள். அப்படி அனைத்து சமஸ்கிருதத்தையும் படித்து சமஸ்கிருதத்தில் ஒரு 4 PhD பெற்ற அளவுக்கு அனுபவசாரி ஒருவர் இந்த மண்ணிலே வாழ்ந்தார், இன்றைக்கும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது எங்களுக்கு மட்டும்தான் சமஸ்கிருதம் புரியும் என்று சொல்லக்கூடிய ஆதிக்க சமுதாயம் உயர் சாதியினர் ஆரியர் கூட்டத்திற்கு சொல்கிறேன், உங்களை விட சிறந்த முறையில் சமஸ்கிருதம் படிக்கக்கூடியவர், அனைத்து மந்திரங்களையும் தெரிந்தவர், மிகுந்த மரியாதைக்குரிய உலக சட்ட மாமேதை பாபா சாஹிப் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள், உங்களை விட சிறந்த முறையில் அவருக்கு சமஸ்கிருதம் தெரியும், என்னதான் இந்த சமஸ்கிருதத்தில் இருக்கிறது தெரிந்து கொள்ள வேண்டும் என்று அண்ணல் டாக்டர் அம்பேத்கர் அவர்கள் படித்து தெரிந்து கொண்டார்கள். அன்றைக்கு அவர் பேசிய சமஸ்கிருதம், அவர் சமஸ்கிருதத்தில் சொன்ன வேதங்கள் பிராமணர்களுக்கு கூட தெரியவில்லை. எனவே சமஸ்கிருதம் என்கின்ற மொழியிலே மட்டும் கோயிலிலே அர்ச்சனை செய்வது ஒரு வழக்கமாக இருந்தது காலந்தொட்டு காலமாக. இப்பொழுது கூட சமஸ்கிருதம் தேவையில்லை என்று நடைபெறுகிற திராவிட முன்னேற்ற கழகத்தின் மக்களாட்சி சொல்லவில்லை. இருந்தாலும் நமது தமிழ் ஆலயங்களில் தமிழிலும் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று நீட்டு நீண்ட நாட்களாக அந்த கோரிக்கை வைக்கப்படுகிறது. இன்றைக்கு அது சட்டமாக்கப்பட்டிருக்கிறது. எல்லா ஆலயங்களிலும் 2 நாட்களாக தமிழில் அர்ச்சனை மகிழ்ச்சியாக இருக்கிறது. மாண்புமிகு தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கும், இந்து சமய அறநிலைத்துறைக்கும், சம்பந்தப்பட்ட அமைச்சர் தலைவர் தளபதியின் ஆலோசனைப்படி வழிகாட்டுதலின்படி சிறப்பாக பணியாற்றுகிற மாண்புமிகு அண்ணன் சேகர் பாபர்களுக்கெல்லாம் ஒட்டுமொத்த தமிழர்கள் நன்றி சொல்கிறார். எல்லா பெருமையும் நம் தமிழக முதல்வர் அன்பு தலைவர் தளபதி அவர்களை சாரும். இது எப்படி இருக்க, ஏதாவது ஒன்று கிடைக்காதா, ஏதாவது ஒன்று கிடைச்சா அதை வச்சு நம்ம ஒரு அரசியல் பண்ணி ஏதாவது ஒன்று பேசணும், அப்பதான் மீடியாவில் நம்மளை காட்டிகிட்டே இருப்பாங்கன்னு சொல்லி ஒரு மீடியா வியாதின்னு ஒன்று இருக்குதுங்க. எப்படி இப்போ கொரோனா வியாதின்னு ஒன்று இருக்கு, அந்த மாதிரி மீடியா வியாதின் இருக்கு. அந்த மாதிரி ஏடிஎம்கேல யாருக்கு அந்த மீடியா வியாதி அதிகம்னு கேட்டிங்கன்னா, முன்னாள் அமைச்சர் மெயின் ரோடு ஜெயக்குமார் அவர் எதனாலும் பேசிட்டு இருப்பார், ஏன்னா அவர் மீடியாவில் வந்துட்டே இருக்கும். இந்த அனைத்து ஆலயங்களிலும் தமிழில் அர்ச்சனை என்று சட்டமாக்கப்பட்டு தமிழில் அர்ச்சனை செய்து கொண்டிருக்கிறார்கள். நமக்கு புரிகிறது கடவுளை என்னவென்று சொல்லி வர்ணிக்கிறார்கள், கடவுளை என்ன சொல்லி பூஜிக்கிறார்கள் நமக்கு புரியுது. இது சமஸ்கிருதம் நமக்கு புரியாது, இப்ப நமக்கு புரியுது. இது நம்ம பீகாரி எச் ராஜாக்கு இது பொறுக்கல.
பீகார் எச்சராஜாக்கு பொறுக்கல என்ன பண்றாருன்னா, நீங்க போய் சர்ச்சில் போய் கிறிஸ்தவ மதத்தினுடைய வழிபாடெல்லாம் உன்னால மாத்த முடியுமா, நீங்க போய் பள்ளிவாசல்ல போய் அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமிய மதத்தினுடைய வழிபாடுகளை நீங்க மாத்த முடியுமா, நீங்க இப்படிதான் வழிபாடு செய்யணும் நீங்க சொல்லுவீங்களா, மசூதியில பள்ளிவாசல்ல போய் நீங்க போய் சர்ச்சில் போய் சொல்லுவீங்களான்னு சொல்லி இந்த உலக அதி புத்திசாலி ஹெச் ராஜா கேட்கிறா. அப்படின்னா ஹெச் ராஜாக்கு சொல்றேன், அதாவது வந்து எல்லா வெளிநாடுகளிலும் இருக்கக்கூடிய சர்ச்சில் பார்த்தீங்கன்னா அவங்க ஆங்கிலத்தில் தான் பிரேயர் பண்றாங்க. ஆங்கிலம் என்பது ஒரு தேசிய மொழி. நீ மூன்று மொழி கொள்கைன்னு சொல்ற, ஒரு மாநிலத்தினுடைய மொழி ஆங்கிலம், அடுத்து இந்தி என்ற. நாங்கள் இருமொழி கொள்கை, இருமொழி கொள்கை தான் எங்கள் அறிஞர் அண்ணா தலைவர் கலைஞர் தளபதி சொன்னது இருமொழி கொள்கை. முதல் எங்கள் தாய்மொழி தமிழ், அதன் பிறகு ஆங்கிலம். இப்ப வெளிநாடெல்லாம் போய் பார்த்தோம்னா அங்கே ஆங்கிலத்தில் தான் சர்ச்சில் வந்து ஃபாதர் வந்து பைபிள் படிப்பார், பிரேயர் பண்ணுவார். இப்போ இந்தியாவுக்குள்ள கிறிஸ்தவ மதம் தமிழ்நாட்டில் தமிழ் தான், கேரளாவில் மலையாளம், ஆந்திராவில் தெலுங்கு, அங்கே கர்நாடகாவில் கன்னடா, மகாராஷ்டிராவில் மராஸ்ரி, பீகாரில் பீகாரி, உத்தரப்பிரதேஷ் மத்திய பிரதேசில் அங்கே ஹிந்தி. எனவே அந்தந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய கிறிஸ்தவ ஆலயங்களிலே அந்தந்த மாநில மொழி, அதுக்கு அடுத்து ஆங்கிலம். ஒரு மதபோதகர் ஆங்கிலத்திலே அவர் தன்னுடைய மத பிரச்சாரம் செய்தால் அந்த மாநிலத்தைச் சேர்ந்த ஃபாதரியார் அந்த மாநிலத்தின் மொழியிலே மொழிபெயர்ப்பு செய்வார்கள், டிரான்ஸ்லேட். அவங்களுடைய இயேசுநாதர் பேசிய மொழி வந்து ஹீப்ரு மொழி. அங்கே ஹீப்ரு மொழியில் நீங்கள் சொல்றீங்களே சமஸ்கிருதம் தான் வந்து கடவுள்கள் பேசினாங்கன்னு சொல்லிட்டு, நம்ம கடவுள்கள் சமஸ்கிருதம் பேசினாங்க, ஆனால் நாங்கள் சமஸ்கிருத மந்திரம் சொல்றோம். ஆனால் இயேசுநாதர் பேசியது ஆங்கிலம் இல்லை. 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இறைவன் தூதராக இந்த உலகத்திற்கு இயேசு வந்த பொழுது அவர் செய்த அந்த பிரசங்கம், அவர் மக்களிடத்தில் பேசியது ஆங்கிலத்தில், ஹீப்ரு மொழியில் பேசினாராம். இன்றைக்கு அந்த மொழி வழக்கத்தில் இல்லை, யாரோ ஒரு சிலருக்கு தெரிந்திருக்கலாம். அதனால் எல்லா கிறிஸ்துவ ஆலயத்தில் இருக்கக்கூடிய பாதிரியார்கள் எல்லாமே வந்துட்டு ஹீப்ரு மொழியில வந்து பிரேயர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையே. அந்தந்த மாநிலத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய அந்தந்த மாநிலத்தினுடைய மொழிகள், உலகம் முழுவதும் அந்தந்த மாநிலத்தினுடைய மொழிகளிலே அவர்கள் இறைவனை வணங்குகிறார்கள், மற்றவர்களுக்கு அது புரிகிறது. அதே போல்தான் இஸ்லாத்தில் அரபி மொழி, அரபி தான். ஃபாரின் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வளைகுடா நாடுகள் எல்லாம் அரபி மொழி, அங்கே அரபி மொழி எல்லாருக்கும் தெரியும். இன்னொன்று, இங்கே இருக்கக்கூடிய நமது தமிழகத்தில் இருக்கக்கூடிய பள்ளிவாசல்களில் இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே கூட அரபி மொழியில் வந்துட்டு அவங்க நபிகளை வணங்குவார்கள், அவருடைய கடவுள் அல்லாவை வணங்குவார்கள். அரபி மொழி எல்லாருக்கும் தெரியும். அந்த இஸ்லாத்தில் பார்த்தீங்கன்னா அவங்க எல்லாருமே அரபி மொழி கத்தி வச்சுக்குவாங்க. பெரிய படிப்பாடு இல்லைன்னா கூட அரபி ஸ்கூல்னு எல்லா ஊர்லேயும் இருக்கு, எல்லா ஊர்லயும் அரபி ஸ்கூல் இருக்கும், அவங்க போய் அரபி கத்துக்குவாங்க. அரபி அதோடும் அங்க இங்க அரபி மொழி அது அவங்களுக்கு தெரியும், அதை அவங்க படிக்கிறாங்க. ஏன்னு கேட்டா, இப்போ எனக்கு தெரிஞ்ச மாதிரி எந்த மசூதியில போனா வந்து நீ வந்து உயர் ஜாதிக்காரன், நீ தாழ்ந்த ஜாதிக்காரன், நீ வந்து ரொம்ப கீழ் ஜாதி, நாங்க உயர் ஜாதின்னு சொல்லி மசூதிக்குள்ள வந்து அப்படி ஒரு ஜாதி வேறுபாடு அவங்க இஸ்லாத்துக்குள்ள பாக்குற மாதிரி எனக்கு தெரியல. அவங்களுக்குள்ள பிரிவுகள் இருக்கு, அவங்களுக்கு பிரிவுகள் இருக்கு. அதே மாதிரி கிறிஸ்தவர கூட ரோமன் கேத்தலிக் இருக்காங்க, புரோட்டஸ்டன்ட் இருக்காங்க, பேந்தகோஸ் இருக்காங்க, அவங்கவுங்களுக்கு ஒரு தனித்தனி சர்ச் இருக்குது. ஆனால் அவங்கெல்லாம் அவங்க மத வழிபாட்டுகளில் அவங்களுக்குன்னு ஒரு தனி மொழி கிடையாது, தாய்மொழி தான். அதே மாதிரி தான் இங்கே பார்த்தீங்கன்னா பள்ளிவாசல்லையும் மசூதிலையும் அரபி மொழி தான். உருது பேசுகிற முஸ்லீம் உருது பேசுவாங்க, தமிழ் பேசுகிற முஸ்லீம் தமிழ் பேசுவாங்க. ஆனால் நம்ம ஆலயங்களில் எப்படின்னு கேட்டால், நம்ம ஆலயங்களில் சமஸ்கிருதம் தான் கட்டாயம்னு சொல்கிறீங்க. சமஸ்கிருதம் எங்களுக்கு தெரியல சார். அதனால சமஸ்கிருதத்தில் யாரும் எந்த ஐயர் ஐயங்காரும் சமஸ்கிருதத்தில் நீங்கள் வந்து மந்திரம் சொல்லக்கூடாது அப்படின்னு நீங்கள் யாரும் சொல்ல வரல. நீங்கள் சொல்கிற சமஸ்கிருத மந்திரம் சுக்லாம்பரதரம் விஷ்ணு சசிவர்ணம் ததர்பூஜம் பிரசன்ன வர்ணம் சர்வ வித்யோப சாந்தையின்னு சொல்கிறீங்க. இல்லை, எனக்கும் ஒரு சில சமஸ்கிருத மந்திரம் தெரியும், கோயிலுக்கு போய் போய் அது அங்கே இருக்கிற ஐயர்களெல்லாம் சொல்லும் போது பார்த்து மனப்பாடம். ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம், இப்போ உங்களுக்கு ஒரு இப்போ நான் உங்களுக்கு ஒரு மந்திரம் சொன்னேன் இல்லை, அதுக்கு என்ன அர்த்தம் புரியாது நமக்கு. எனவேதான் எந்த மதத்தையும் புண்படுத்தக்கூடாது, சமஸ்கிருதத்தை கூட ஈழப்படுத்த வேண்டும் என்பது அரசனுடைய நோக்கம் இல்லை, முதல்வருடைய நோக்கம் இல்லை, இந்து சமய அறநிலையத்துடனுடைய நோக்கம் கிடையாது. தமிழில் நம் தாய்மொழி தமிழில் அர்ச்சனம் செய்யறாமே, நம் தாய்மொழியை நாம் மதிக்காவிட்டால் மற்ற மதத்தின் எப்படி நம் தாய்மொழியை மதிப்பான்? அதனால்தான் தமிழகத்தில் பிறந்த ஆரியர்கள் பிராமணர்கள் கூட என் தாய்மொழி தமிழ்னு சொல்ல சொல்ல அவங்கள சொல்ல மாட்டாங்க, அவங்க அதெல்லாம் சொன்ன பிரச்சனையே இல்லையே. அதனால்தான் இது பெரியாரினுடைய லட்சியம், பெரியாரின் கனவு இது. அனைத்து ஜாதியினர் அர்ச்சகராக வேண்டும், நம் தாய்மொழி தமிழில் சமஸ்கிருதம்
என்பது ஆரியனுடைய மொழி. நம் தாய்மொழி தமிழில் சமஸ்கிருதத்திலே சொல்லட்டும், அதே நேரத்தில் நம் தாய்மொழி தமிழிலும் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று பெரியார் சொன்னது. அது அண்ணா நிறைவேற்றும் என்று முயற்சித்தார். தலைவர் கலைஞருடைய கொள்கை, இன்றைக்கு பெரியார் அண்ணா தலைவர் கலைஞரின் கொள்கைகளை தலைவர் தளபதி அவர்கள் தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்ற பிறகு நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறார். அதான் அனைத்து ஜாதி நகர் அர்ச்சகர்கள் இதோ இன்னைக்கு தமிழில் அர்ச்சனை. இதை எச்ச ராஜாவுக்கு பொறுக்காம அதுக்கனாலதான் இவ்வளவு விளக்கத்தை சொன்ன உடனே அவர் எச்ச ராஜா சொல்றாரு, துக்குளக்காட்சி செய்யறாராம். யாரு? தமிழ்நாட்டில் நம் தலைவர் தளபதி அவர்கள் துக்குளக்காட்சி செய்யறாராம். கோமாளித்தனமான ஆட்சி நடக்குதுன்னு சொன்னா அப்புறமா நான் என் ஸ்டைல திட்டோம்னா திட்ட மாட்டோம். நீங்களே சொல்லுங்க, நீயே ஒரு கோமாளி எச் ராஜா, நீயே ஒரு நம்பர் ஒன் கோமாளி, நீ ஒரு துக்ளக்கு. துக்ளக்குன்னு சொன்னா அவர் ஒன்றும் சாதாரணமான இல்ல. துக்ளக் என்று சொல்லக்கூடிய அந்த வரலாறை படிக்கணும். தெனாலி ராமகிருஷ்ணன், துக்ளக்கு, இவங்க எல்லாம் கோமாளிகள், இவங்க எல்லாம் விகடக்கவின்னு சொல்லுவாங்க. ஆனா அவங்க பண்ண ஒன்னொன்னு அர்த்தம் இருக்கு. துக்ளக்கை பத்தி அவ்வளவு சீக்கிரம் நீ துக்ளக் தர்பார்ன்றது உங்க ஆளு சோ நடிச்ச படம் ஒன்று இருந்துச்சு இல்ல துக்ளக், நான் படத்தை பாரு. எல்லாம் நகைச்சுவே தான் இருக்கும், துக்ளக் பண்றதெல்லாம் நகைச்சுவையா இருக்கும், கோமாளித்தனா இருக்கும். ஆனா எண்டில் போய் பார்க்கும்போது அவங்க சொல்ல வேண்டிய விஷயத்தை கரெக்டா சொல்லியிருப்பாங்க, செய்ய வேண்டிய விஷயத்தை கரெக்டா செஞ்சிருப்பாங்க. அதே மாதிரிதான் தெனாலி ராமகிருஷ்ண விகடக்கவி, கிருஷ்ணதேவராயருடைய சமஸ்தானத்தில் அவர் தலைமை கவிஞராக இருந்தாரு, அமைச்சராக இருந்தாரு, விகடக்கவி தெனாலி ராமகிருஷ்ண. அந்த மன்னர்கள்னா புரிவிக்க வேணும்னா கோமாளித்தனமா நகைச்சுவையா ஏதாவது செஞ்சு கடைசியில் அந்த மன்னருக்கு புரிவிப்பார். அது தெனாலி ராமகிருஷ்ண வரலாறையும் துக்ளக்குடைய வரலாறையும் படித்தால் ஹெச் ராஜாவுக்கு தெரியும். நீ என்ன பெரிய லைப்ரரி வீட்டில் வச்சிருக்கிறன்ற, நீ அதாவது துக்ளக்கை நான் கோமாளியோட ஒப்பிட மாட்டேன். துக்ளக்கை பற்றி வரலாறு படி. துக்ளக் ஆட்சி கோமாளித்தனமான ஆட்சி நடைபெறுவது என்று இந்த ஒரு சர்க்கஸ் கோமாளி, தமிழக அரசியலின் கோமாளி, இந்திய அரசியலினுடைய கோமாளி, பாரதிய ஜனதா கட்சியிலே ஒரு கோமாளியாக இருக்கக்கூடிய பப்புன் ஜோக்கர், இந்த மென்டல் ஹெச் ராஜா, திமுக ஆட்சியை பார்த்து துக்ளக் ஆட்சி கோமாளி ஆட்சி என்று சொல்வது, நீ தான் நம்பர் ஒன் கோமாளி, உன்னை விட ஒரு பெரிய கோமாளி இன்னைக்கு உன்னிடத்துக்கு ஒரு வந்திருக்கார். நீ விட்டு சென்ற பணிகளை நீ விட்டு செல்லவில்லை. உன்னிடத்திலிருந்து பிஜேபி பறித்துக்கொண்ட ஒரு சில பொறுப்புகளை அதை இன்றைக்கு தமிழ்நாட்டினுடைய பாஜகவின் தலைவர் அண்ணாமலையிடத்தில் ஒப்படைத்திருக்கிறார். எனவே எச் ராஜாவினுடைய பணிகள் எல்லாம், எச் ராஜாவினுடைய அந்தஸ்தையும் அவருடைய பொறுப்பையும் அவர் இருக்கிற இடத்தையும் தமிழ்நாடு பிஜேபியில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கு. எனவே நானும் ஹெச் ராஜாவாக மாறிவிடுகிறேன் என்கின்ற ஒரு சிந்தனையோடு இன்றைக்கு அண்ணாமலை ஹெச் ராஜா உன்னை போல் அவர் ஒரு கோமாளியாக, அவர் ஒரு துக்ளக்காக, இன்னைக்கு அவர் ஒரு மென்டலாக மாறி அவர் ஏதோ பைத்தியகார்த்தனமாக பேசிக் கொண்டிருக்கிறார். இவ்வளவு விளக்கம் தருவதற்கு என்ன காரணம் என்று கேட்டால், தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று தலைவர் தளபதி அவர்கள் நிறைவேற்றிருக்கிற இந்த சட்டம் இன்றைக்கு ஆலயங்களில் நம் தமிழ் மொழி நம் காதில கேட்கிறது. நம் இறைவனை நாம் அணுகுகிற நம் இறைவனை, நம் குலதெய்வத்தை நாம் தமிழில் இனி அர்ச்சனை செய்யலாம். இப்ப தமிழ்ல அர்ச்சனை பண்ணும்போது நமக்கு புரிஞ்சிடும், பத்து முறை கேட்டா நம்ம திருப்பியும் கடவுள்கிட்ட நம்மளே தமிழ்ல அர்ச்சனை பண்ணலாம். இப்ப என்ன பண்றாங்க, போய் ஐயர் நின்று சாமி கிட்ட நம்ம என்ன வேண்டுகோள் வைக்கிறோமோ அதை அவர்கிட்ட சொல்றாரு. சமஸ்கிருதத்தில் இவருக்கு நல்லது பண்ணு, இவருக்கு வந்துட்டு ஐஸ்வர்யம் வரணும், இவருக்கு செல்வாக்கு வரணும், இவர் குடும்பம் நல்லா இருக்கணும், இவருக்கு குழந்தை குட்டிக்கு பறக்கணும், இவர் நோய் நோடு இல்லாமல் இருக்கணும்னு இவர் கடவுளுக்கு போய் சொல்றாரு. அது கடவுள்கிட்ட வேண்டது நமக்கு என்னத்துக்கு புரோக்கர், இதுக்கு என்னத்துக்கு ஒரு அன்வான்ட் சான்ஸ்கிரிட் லாங்குவேஜ், டைரக்ட்லி இன் பர்சன், டைரக்ட் டு டைரக்ட், ஃபேஸ் டு ஃபேஸ். கடவுள்கிட்ட நம்மளே கேட்கலாமே, எனக்கு நோய் நோடு இல்லாத வாழ்க்கையை கொடு, கரோனா நோயில் ரெண்டு ஊசி போட்டேன், நாட்டில் எல்லாம் ரெண்டு ஊசி போடணும், கொரோனா நோயிலேருந்து நான் இந்த உலகத்திலிருந்து துரத்து, எங்கள் வீட்டில் பசங்கள்லாம் நல்லா இருக்கணும், எனக்கும் சொத்து சுகம் கொடு, எனக்கும் காசு பணம் கொடு, என் குடும்பத்தில் நிம்மதி கொடு, நாட்டில் மழை தண்ணி கொடு, நல்லாட்சி நடக்கிற தளபதி நீண்ட ஆயுளோடு வாழணும்னு டைரக்டா கடவுள்கிட்ட வேண்டலாமே. இதுக்கு என்ன நடுவில் அவர் ஒரு கிராஸ் பெல்ட் போட்டு அவர் சமஸ்கிருதத்தை பேசி அவர் கடவுள்கிட்ட சொல்லி அவர் சொல்லி கடவுள் நமக்கு செய்யணுமா? கடவுள் நமக்கு டைரக்டா செய்வார். அதனால தான் டைரக்டா தமிழில் அர்ச்சனை என்று தலைவர் தளபதி இன்றைக்கு ஒரு சட்டத்தை இன்னைக்கு நிறைவேற்றி இன்னைக்கு தமிழ் ஆலயங்களில் அர்ச்சனை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ஒரு மத்தட்ட மகிழ்ச்சி நமக்கெல்லாம். இதை வந்து ஹெச் ராஜா வந்து கோமாளித்தனம், அவங்க கோமாளித்தனமான ஆட்சியா, துக்ளக்கான ஆட்சியா, நூறு நாள் எதுவும் செய்யல, ஒன்னும் அவருக்கு ரொம்ப கோபமா பேசுறாரு. அப்படியே அவரு ரொம்ப கோபமா பேசுறாரு. இது ரொம்ப ரொம்ப நான் கொஞ்சம் என்னுடைய ஸ்டைலில் பேசணும்னு வச்சுங்க, அப்புறம் மனசு கஷ்டமா பிஜேபி இருக்கிற தொடர்கலாம். இவன் குடியாத்து கும்பன் இதே வேலையில் இப்படியே பேசணுக்கிறான். அதனால நீங்க மென்டலும் பைத்தியம்னு புரிஞ்சு போச்சு, என்ன நீங்க மென்டலு பைத்தியம்னு புரிஞ்சு போச்சு. எதிர்கட்சியா இருக்கிற அதிமுக அந்த எதிர்கட்சி அந்தஸ்தையும் உங்கள்கிட்ட அடமான வச்சுட்டாங்க. ஏற்கனவே அதிமுக கட்சியே உங்ககிட்ட அடமான வச்சுட்டாங்க. அதிமுக தொண்டனையும் பிஜேபி கிட்ட அடமான வச்சுட்டாங்க. கடைசியில் மக்கள் அவங்களுக்கு தந்த எதிர்கட்சி அந்தஸ்தும் இன்னைக்கு நீங்க நாளே எம்எல்ஏ உங்கள்கிட்ட அடமான வச்சுட்டாங்க. அதனாலதான் அந்த கோமாளித்தனமா பைத்தியகார்த்தனமா இந்த ராஜா போன்ற மென்டல் அரை கிரிக்கு செம்மி கிராக்கு இதுங்கெல்லாம் பேசினிருக்குது.
அதனாலதான் இதுங்கெல்லாம் பேசிட்டு இருக்குது. அதனால இந்த தமிழில் அர்ச்சனை என்று நம்முடைய அரசு, மக்களின் அரசு, திமுக அரசு இந்த சட்டத்தை ஈட்டியவுடன் இன்னைக்கு தமிழில் அர்ச்சனை நடந்து கொண்டிருக்கிறது, தமிழர்களுக்கெல்லாம் பெருமையாக இருக்கிறது. எனவே இந்த ஆரிய கூட்டம், பார்ப்பனிய கூட்டம், இந்த பிஜேபியினுடைய கூட்டம், இந்த RSS கூட்டம், இவர்களுக்கு இது பிடிக்காததனால் அதை விமர்சனம் செய்கிறார் இந்த ஏஜென்ட் எச் ராஜா மூலமாக. எனவே இது துக்ளக் ஆட்சி என்று சொல்லுகிற கோமாளி பைத்தியக்காரர் எச் ராஜா, எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எங்களுடைய தமிழ் ஆலயங்களில் எல்லா கடவுளும் தமிழ் கடவுள் தான். எங்கள் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய அம்பாளாக இருக்கட்டும், வெங்கடேச பெருமாளாக இருக்கட்டும், அது ஸ்ரீராமச்சந்திரனாக இருக்கட்டும், அது ஹனுமாராக இருக்கட்டும், அது மகாலட்சுமியாக இருக்கட்டும், காஞ்சி காமாட்சியாக இருக்கட்டும், மதுரை மீனாட்சியாக இருக்கட்டும், எங்கள் பிள்ளையாராக இருக்கட்டும், எங்கள் ஆறுபடை முருகனாக இருக்கட்டும், அர்த்தநாரீஸ்வராக இருக்கட்டும், எங்கள் ஷீரடி சாய்பாபாவாக இருக்கட்டும், எங்கள் குரு ராகவேந்திரராக இருக்கட்டும், எங்களுடைய குல தெய்வங்கள் முனீஸ்வரனாக இருக்கட்டும், முனியாண்டியாக இருக்கட்டும், கருப்பண்ணசாமியாக இருக்கட்டும், இன்னும் இருக்கிற எல்லா இந்து மதத்தினுடைய கடவுள்கள் எல்லோரும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா கடவுள்களும் தமிழர்கள், 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 தமிழர்கள். எனவே தமிழ் கடவுளுக்கு தமிழில் அர்ச்சனை செய்ய வேண்டும் என்று சட்டத்தை நிறைவேற்றி இன்றைக்கு அரசாங்கத்தின் மூலமாக ஒரு அஜெண்டாவே ஒரு ஜிஓவை பாஸ் செய்து இன்றைக்கு எல்லா தமிழ் ஆலயங்களிலும் இன்றைக்கு அர்ச்சனை நடைபெறுது என்று சொன்னால் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது. அனைத்து தமிழர்களும் தலைவர் தளபதி அவர்களுக்கு, மக்களின் ஆட்சி நடத்துகிற திராவிட முன்னேற்றக் கழக தலைவர், இந்தியாவின் சிறந்த முதல்வர் தளபதி அவர்களுக்கு நன்றி சொல்லுகிறார்கள். தளபதிக்கு கோடான கோடிக்கணக்கான நன்றி. எனவே எச் ராஜா நீ கொலை, பைத்தியக்காரன் முடிவாயிடுச்சு, தெருவில் விட்டாச்சு. பைத்தியக்காரன் தெருவில் போகும்போது என்ன பண்ணுவான் பாவம், மனநல பாதிக்கப்பட்டவன், அவன் சட்டையை கிழிச்சிக்கின்னு பைத்தியக்காரத்தனமா சுத்துவான், பைத்தியக்காரத்தனமா பேசுவான், கண்டவங்க மேல கல்லே தெரிவான், சின்ன பசங்கள்லாம் பைத்தியக்காரம் மேல கல்லே தெரிய போறாங்க. இன்னும் உனக்கு ஒண்ணுதான் நடக்கல, நீ தெருவில் போகும்போது உன் பைத்தியம் முத்தி போய் சின்ன பசங்கள்லாம் உன்னை இன்னும் கல்லாலதான் அடிக்கல. அது விரைவில் நடக்கும், விரைவில் நடக்கும். உன்னுடைய வேலையை தான் இப்ப அண்ணாமலை எடுத்துட்டு இருக்காரு. எனவே தமிழில் தான் இனி அர்ச்சனை செய்யப்படும். அனைத்து ஆலயங்களிலும் அனைத்து சாதியினர் அர்ச்சகராக வரப்போகிறார்கள். ஒரு சாதி சமுதாயம், ஒரு சாதி மதம் வேதமற்ற ஒரு ஆட்சி, ஒரு சமத்துவ ஆட்சி, ஒரு மதசார்பற்ற ஆட்சியை தமிழகத்தில் தளபதி நடத்துகிறார். அதற்கான சான்றது தான், அதற்கான நடவடிக்கைகள் தான் இன்றைக்கு நடைபெறுகிற நமது ஆலயங்களில் தமிழில் அர்ச்சனை, அனைத்து ஜாதியினர் அர்ச்சகர் என்கின்ற இன்றைக்கு சிறப்பாக ஆட்சி நடத்துகிற தலைவர் தளபதியை ஒட்டுமொத்த உலகம் பாராட்டுகிறது. தமிழில் அர்ச்சனை என்பது அனைத்து தமிழர்களுக்கும் மகிழ்ச்சி. கோமாளி எச் ராஜா போன்றவர்களுக்குத்தான் அது ஏமாற்றம் அளிக்கிறது என்று கேட்டால் அவரின் மொழி சமஸ்கிருதம் புறக்கணிக்கப்படுகிறதா என்று அவர்களுக்கு ஒரு அச்சம். இதோடு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். எப்படி குரங்கு தன்னோட குட்டியை அனுப்பி வேவு பார்க்குமோ அதுபோல RSS தன்னுடைய தினமலரை அனுப்பி இங்கே ஆழம் பார்க்குது அப்படின்னு தான் சொல்லணும். தமிழ்நாட்டை யாராலையும் பிரிக்க முடியாது. தமிழர்கள் எல்லோரும் ஒரே உணர்வால், ஒற்றை உணர்வால் இணைஞ்சிருக்காங்க அப்படின்னா அதுக்கு காரணம் தமிழ் என்கிற மொழி, தமிழ் என்கிற இனம். அதை யாராலும் யாராலையும் டிஸ்டர்ப் பண்ண முடியாது எந்த காரணத்துக்காகவும். ஏதோ ஒரு சில வாக்குகள் அதிகமாக அந்த கட்சி பெற்றிருச்சு, பாரதிய ஜனதா கட்சி.